ஷாமியோட ரெட்மி பிராண்ட்ல இருந்து ரெட்மி வாட்ச் 2 லைட் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒரு செம சூப்பரா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த பாக்ஸ் பார்த்தா நல்ல ஒரு ப்ரீமியமான பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி அந்த வாட்சோட டிசைன் கொடுத்துருக்காங்க. வாட்சோட டிசைன் பார்க்கும்போதே நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மேலேயே ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றியும் அந்த கவர் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதை பிரித்து எடுத்தால் நம்ம கையில் இருக்கிறது ப்ளூ கலர். ப்ளூ கலர் அப்படின்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஒரு யூசர் மேனுவல், ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிள் மேக்னெட்டிக் எஃபெக்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்ச் பத்தி டீடைலா பார்ப்போம். இந்த வாட்ச் வந்து மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்குது. நம்ம கிட்ட இருக்குது ப்ளூ கலர், இது போக ஒரு பிளாக் ஐவரி. ஆனா அந்த ஸ்ட்ராப் வந்து நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க எக்ஸ்ட்ராவா காசு போட்டு தான் வாங்கிக்கணும். இந்த ஸ்ட்ராப் பார்த்தோம் அப்படினா நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு மடக்குனாலுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செம சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி எப்படி இருக்கும் தெரியும். இது Redmi பிராண்ட் அப்படிங்கறதனால ஸ்ட்ராப் பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம் ஆச்சுனா கூட நம்ம வேற வாங்கி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுல ஒரு சிங்கிள் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிங்கிள் பட்டன் மூலமா நம்ம மெனு போறோம், இல்ல லாங் பிரஸ் பண்ணி டர்ன் ஆஃப் பண்றது, ரீசெட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியுது. வாட்ச் வந்து ஃபுல்லாவே டச் மூலமா நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதோட டிஸ்ப்ளே 1.55 இன்ச்ல ஸ்கொயர் ஷேப்ல ஒரு டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்ல பிரைட்டாவும் இருக்குது. பாக்குறதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் சரி இந்த டிஸ்ப்ளே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டச் ரெஸ்பான்ஸையும் ரொம்பவே சூப்பரா இருக்குது. அப்படியே இங்க சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹார்ட் ரேட் சென்சார், அக்ஸலரோமீட்டர், ஜைரோஸ்கோப், காம்பஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக ரொம்ப முக்கியமா இதுல பில்ட் இன் ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிபிஎஸ் வந்து குளோனாஸ், கலீலியோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜிபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஜிபிஎஸும் ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது. வாட்சோட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்றது, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல், என்ன டெம்பரேச்சர் இருக்குது, அடுத்து ஒர்க் அவுட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் ஸ்டே ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லி நம்ம வாக் பண்றது எவ்வளவு கலோரிஸ் பர்ன் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுக்குறாங்க. இதே இது நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அப்படியே அந்த ஆப்ஷன் வந்து ரிவர்ஸ்ல வருது. டாப்ல இருந்து பாட்டம் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆப் மூலமா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல இருந்து டாப்க்கு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா முக்கியமான குயிக் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம கையை தூக்குனா வாட்சோட லைட் எரியும். ரைஸ் ஆன் வேக் அப் அப்படிங்கிற இந்த ஃபியூச்சர் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தேவைப்பட்டது அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. வாட்சை யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஹார்ட் ரேட்டா இருக்கட்டும், ஓட்டுவா இருக்கட்டும், ஸ்லீப்பா இருக்கட்டும், இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓரளவு பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது. பட் எந்த அளவுக்கு அக்யூரேசியா இருக்குது அப்படிங்கறத என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. இருந்தாலுமே இதெல்லாமே பர்ஃபெக்டா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே இங்க ஒர்க் அவுட்ஸ்க்கு 100+ ஒர்க் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஒர்க் அவுட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச்ல நிறைய இதா வருது. ஸோ அதுக்குள்ள நிறைய சப் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட்ஸ்மே ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது. முக்கியமா நீங்க அவுட்டோர்ல போறீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் மூலமா எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிக்க முடியுது. இப்போ இந்த வாட்சை யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ற எல்லா விஷயங்களுமே மொபைல் ஆப் மூலமா நம்ம ஈஸியா அதை வந்து ட்ராக் பண்ணிக்க முடியுது. இதுக்காக ஷாமி வியர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவல்ல அந்த கியூஆர் கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணோம்னா ஆப்போட லிங்க் வந்துடும். அதை வச்சு நீங்க ஈஸியா பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷாமி அக்கௌண்ட் இருந்தா ஈஸியா அதன் மூலமா சைன் இன் பண்ணிக்கோங்க. இல்ல சைன் அப் பண்ணி உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அதுல ரொம்ப ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது போக இந்த வாட்சை எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ எல்லாமே அதுல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி இந்த வாட்சை நீங்க மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இன்டோரா இருக்கட்டும், அவுட்டோரா இருக்கட்டும், எல்லாமே ஆப் மூலமாவே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல் மூலமா கண்ட்ரோல் பண்றது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்குது. ஆப்ல அந்த ஹெல்த் மானிட்டரிங் எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி இங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கான நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளா இங்க ஹார்ட் ரேட் வந்து எந்த அளவுக்கு அதிகமா போச்சுன்னா நமக்கு அலர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷனும் கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்ட்ரெஸ், ஐடில் அலர்ட், வெதர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேமராவும் இந்த வாட்ச் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ச் மூலமாவே உங்களுடைய மொபைல் போன் கேமராவை நீங்க ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுல வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்ச்ல மொத்தம் 4 வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 வாட்ச் ஃபேஸுமே நீங்க ஆப் மூலமாவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இல்ல வாட்ச்லயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போக நீங்க ஆன்லைன்ல இருக்க வாட்ச் ஃபேஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நிறைய கஸ்டமைசேஷனோட வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ல என்ன மாதிரி வாட்ச் ஃபேஸ் வேணுமோ அதெல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி இதுல அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வாட்ச் ஃபேஸுமே ரொம்பவே ஸ்டைலாவும் டிஃபரெண்டாகவும்
டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. இது போக நீங்கள் ஆப்போட நோட்டிஃபிகேஷன்ஸ் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா அதெல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இன்கமிங் கால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவை அப்படின்னாலுமே அதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த கால் பண்ணுறத நீங்கள் சைலண்ட் பண்ண முடியும் இல்லை கட் பண்ண முடியும். அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதில் மொபைலில் தான் பண்ணிக்க முடியும். ஏன்னா அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வாட்ச்லேருந்து கால் பேச முடியாது, மொபைலில் இருந்து தான் கால் பேச முடியும். ஸோ மொபைல் எடுத்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். சைலண்ட் பண்ணுறது கட் பண்ணுறது ரெண்டுமே வாட்சில் பண்ணிக்க முடியும். இதுவும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த வாட்சை ஆப்போட கனெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்கனால கனெக்டிவிட்டியும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணாலே இந்த வாட்ச் வந்து ஈஸியாக மொபைலோட கனெக்ட் ஆகிக்கிறது. அது போக இது எப்பயாவது டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வாட்ச்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குயிக் செட்டிங்ஸில் போனால் ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் மொபைல் ஃபோன்லேருந்து வாட்ச் டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது போக இந்த வாட்ச்க்கு 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் தண்ணியில் விழுந்தாலும் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது, இல்லை நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ப்ராப்ளம் கிடையாது. தண்ணியில் போட்டு நம்ம செக் பண்ணோம், வாட்ச் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. கடைசி அதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தா இதில் 262 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 days வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க, 24 hours ஹார்ட் ரேட் மானிட்டர் GPS இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 days பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்து கண்டினியூஸாக GPS-ஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதுக்கு 14 hours பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு வந்து ஷாமி பிராண்ட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் வந்து ஒரு 7 to 8 days ஒரு நார்மல் யூசேஜ்க்கு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 4 to 5 days இதோட பேட்டரி லைஃப் வரும். இருந்தாலும் இதை வந்து நான் லாங் டேர்மில் செக் பண்ணிவிட்டு பேட்டரி லைஃப் பற்றி அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லாவே பேட்டரி வந்து நிற்குது. ஸோ இவ்வளோ வசதிகள் கொடுத்துருக்கூடிய இந்த Redmi Watch 2 Lite இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய் ப்ரைஸ்க்கு சேல் பண்ண போகிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து March 15 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கடைசியாக அந்த வாட்ச் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய் ப்ரைஸ்க்கு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. உள்ள ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காமனாக எல்லா வாட்ச்லேயும் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கஸ்டமைசேஷன் அப்படின்னு வரும்போது நிறைய எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நமக்கு தேவையானதெல்லாம் இங்கே வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. மற்றபடி இதோட பேட்டரி லைஃப் இதெல்லாமே நல்லா இருக்குது. GPS இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ ஓவராலாக இவங்க கொடுத்துருக்கிற இந்த வசதிகள் எல்லாமே வச்சு பார்க்கும்போது 5000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் வந்து ஒர்த்து தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வாட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அக்ரெசிவான ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இல்லை இதுவே எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ ஷாமி பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Redmi Watch 2 Lite இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட ப்ரைஸ் அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது புது கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயிலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.